வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம், அதாவது பார்த்துட்டிங்கன்னா உஷ்ண காலகட்டம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். இனி வரக்கூடிய பங்குனி சித்திரையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உஷ்ண காலகட்டம்னு சொல்லுவாங்க. இந்த உஷ்ண காலகட்டங்களில் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா என்ன சொல்கிறது, ரொம்ப கன்ஜஸ்டிவாக இருக்கும் இல்லையா, இன்னும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண அந்த ஆன்மீக தன்மை இன்னும் வீட்டுக்குள்ளே நிறையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறேன். வெற்றிவேர் மாலைன்னு சொல்லுவாங்க, இந்த வெற்றிவேர் மாலை கடையில் விற்குங்க. இந்த வெற்றிவேர் மாலை நீங்கள் ஒருவேளை ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சுவாமிக்கும் வாங்கி கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் சுவாமி படத்துக்கும் போடலாம். இந்த வெற்றி வேர் மாலையை வீட்டில் வந்து சுவாமி படத்துக்கு டெய்லி பன்னீரில் நினச்சி எடுத்து போட்டு பாருங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு, அதாவது பன்னீரை தெளித்து கூட நீங்கள் போடலாம், இல்லை தண்ணியில் முக்கி எடுத்து போட்டு பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அற்புதமான அந்த ஆன்மீகத்தன்மை வீட்டுக்குள்ளே முழுக்க இருக்கும். இது உண்மை, இதை செய்து பாருங்கள், பெருமாற்றத்தை நிறைய கோயில்களில் நீங்கள் பாருங்கள் இந்த வெற்றிவேர் மாலை போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருக்க முடியும். வெற்றிவேருக்கு வெற்றியை திறக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது. இன்றைக்கி அதை பற்றிய ஒரு ஆன்மீக தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்ம கேட்ட கேள்வி, கன்னிராசிக்கு உண்டான ஸ்டோன் லக்கி ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிருந்தேன், எமரால்டு. இந்த எமரால்டு தான் ரொம்ப விசேஷம். இந்த எமரால்டு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான ரத்னம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி, கன்னிராசிக்கு கேட்டேன், அதுக்கு நேர் ராசி மீனராசி, மீனராசிக்கு உண்டான ஸ்டோன் எது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதற்குண்டான பதில்களை நாளைய தினத்தில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 8ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:43 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானை உகந்த நாள்னு சொல்லுவா. ஆதித்ய இன்றைக்கி நிறையா பேர் பார்த்துட்டுலாம் பொலிட்டிக்கலாக போயின்ட்டுருக்கிறவா, அதாவது எலெக்ஷன் எலெக்ஷனுக்காக மூவ் பண்ணிட்டுருக்கோம் நிறையா பேர் இருந்துருப்பா இல்லையா. ஸோ இதில் வந்து நான் நிறையா இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்கிறவா, சூரிய பகவானை வேண்டின்றாலே போதும், சூரியனை வேண்ட பேட்டால் தான் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை பார்த்து நம்ம வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறாங்க. மேஷராசி என்பர்களுக்கு நன்மை உண்டு, நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிறையா மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் நிறையா இருந்துருக்கும். ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை பார்க்க போவே, அவள் இல்லை அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி இருந்து இந்த காரியத்தை பார்க்குறது, இதனால் ஒரு 10 வேலையை பார்த்துருக்கலாம், என்னடா இவ்வளோ டிலே ஆகிறதுன்ற யோசனை. பணத்தை யாருக்கும் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை, உண்மையாக அவள் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளான்னு. இந்த கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு கொடுக்குறேன், அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இல்லைன்னா பணத்தை கொடுத்தவனை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி தான், எப்போ பணம் வாங்குறதுக்கு இவ்வளோ அலைய விடுறேன்னா பணம் திருப்பி வாங்குறதுக்கு எவ்வளோ அலைய விடுவான் பாருன்னா. இந்த நகைச்சுவையாக இருக்கிற விஷயம் நிறையா பேருக்கு வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. நீங்கள் நிறையா வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து பண்ணுவீர்கள், மனசில் தெய்வ சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும், உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றதுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, லாபங்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். பாருங்கள், நஷ்டம் ஒரு நாள் ஏற்பட்டால் லாபம் ஒரு நாள் ஏற்படுறது இல்லையா, அதனால் கவலையே பட வேண்டாம். இன்னும் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான முயற்சிகளும் மனநிலையில் அதற்குண்டான ஒரு சிந்தனைகளையும் மாற்றிருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, 1000 தடங்கள் வரும், தடங்களையும் தாண்டி நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், பெரிய ஃபவுண்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு கனவுகள் நினைவாக மாறும். நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி என்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். கோபித்து கொள்றதா அறவே தவிர்த்துக்கு நல்லது. ரொம்ப அன்பானமா பிரியமானவா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை பற்றியே சிந்தனைகள் சதா காலங்கள் இருந்துருக்கும். அதையும் தாண்டி அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ல நிறையா கற்றுப்பேல், கான்சன்ட்ரேஷனை வலுப்படுத்துவேல், தியானம், யோகா, அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோ, ஜோதிடராக இருந்துருக்கோ, ஆன்மீக விஷயத்தை எடுத்து பண்ணிட்டுருக்கோ, கோயில் கட்டின்றிருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தடங்கள் 2000 வந்தாலும் அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை போட்டி போட்டுன்னு நீங்கள் பண்ணுவேல், பேச்சு திறமையை வளர்த்துப்பேன், செயல் திறமையை வளர்த்துப்பேல். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும், இன்னும் நமக்கு பத்தலையாட்டிருக்கு இப்படிங்கிற ஒரு பெரிய பக்குவ நிலை வந்துட்டதுனாலே போதும், நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும். பெரியவங்களை கூட மாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஒரு சில விஷயங்கள், நம்ம வியாபார விஷயங்களில் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படும். சரி, இன்றைக்கி போனால் நாளைக்கு வெற்றி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பிறக்கும். மனதில் தீராத ஆனந்தங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஆன்மீக விஷயத்தை பெருக்கிறதுக்கு இன்னும் நம்ம கோயில்களுக்கு போய்க்கிறதும், தியான சக்தியை பெருக்கிறதுக்கு இன்னும் தியானங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கடகராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். வியாபார விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சில நபர்கள் திருஷ்டிப்பட்ட மாதிரி சில விஷயத்தை எதிர்மறையாக பேசுவாங்க, காதலியே வாங்கிக்காதீங்க. பாசிட்டிவ் திங்கிங் என்றைக்குமே உங்களுக்கு உதவி செய்யும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு. வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் நம்ம எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும், ஜெயித்தே ஆகணுங்கிற விடாத முயற்சி எடுப்பில் நல்ல பேர், நல்ல பேருக்காக ஓட வேண்டாம், நல்லது செய்யுங்க, நல்ல பேர் தானாகவே கிடைக்கும். அந்த மாதிரி நல்லது செஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கா, அதை எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இந்த விடாமுயற்சி, வெற்றி முயற்சி நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஆராய்ச்சி கல்வி, டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஆகும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவா, என் குழந்தையும் அதே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி ஆகும். ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு சார், எனக்கு எக்ஸாமில் சக்ஸஸே பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கலா, கவலைப்படாதீங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. சிம்மராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஆதரவுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல மனிதர்களை பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் ஏற்பட்ட மன சங்கடங்களும் மன கஷ்டங்களும் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கு தானாக பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. புதிய வரவுகள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சில உடல் உபாதை இருக்கிறவளுக்கு உடல் உபாதைகள் சரியாகக்கூடிய நாளாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. டான்ஸு, பாட்டு, இசை இது போன்ற விஷயங்கள் எடுத்து கற்றுக்கணுங்கிற ஆசைப்படுவேல், அதுக்குண்டான முயற்சியும் பண்ணுவேன். அதுவே ஸ்கூலாக நடத்தின்னு இருக்கிறவளுக்கு மேலும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேல அப்படின்னா அந்த சரி அப்புறம் பார்த்துப்போம், சரி விட்டுட்டோம், அது ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நீங்கள். நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு. எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சிருப்பேன், எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க, அப்புறையே உங்களுக்கு இந்த விதமான தன்மைகள் வருது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகம் இல்லை, இதுவும் மாறும். ஒரு 2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் பாருங்களேன் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க, வேறு சிந்தனையில் வேறு விஷயங்கள் பண்ணாதீங்க. அதாவது இந்த சிந்தனை இந்த வேலையை பண்ணுறதா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அழகாக எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி பெற்றவாளுக்கு தெரியாம எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு என்னைக்கும் துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, எப்பவுமே பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேகமாக போனேன்னு வச்சுக்கோங்க கவனம் பேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவசரமாக போனோம் அப்படின்னு சொன்னாங்க கவனமாக போப்பான்வாங்க. அப்படி பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் எடுத்துட்டா போதும். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம். யாராவது இதை பேசுகிறா, அதை பேசுகிறா, அப்படி பேசுகிறா, இப்படி பேசுகிறா, முழுமையாக அவ சொல்லக்கூடியதை எடுத்துக்காதீங்க. அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்னு யோசிச்சுக்கோங்க. அதை பற்றி புரிய வரும். அவசியம்னா பிரயாணம், இல்லைனா பிரயாணமே வேண்டாம். விசா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு இது முக்கியத்துவமாக எடுத்துக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி ஏதாவது புதிய விஷயங்கள் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு நாள் கழித்து செஞ்சு பாருங்கள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, யாராவது உதவின்னு கேட்டு வந்தா உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ டக்கு 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 டக்குனு எடுத்து உதவி பண்ணிவிடுவேன். நல்லது தான், உதவி பண்ணுறது தப்பே கிடையாது, அன்னதானம் பண்ணுறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஏதேனும் அவள்கிட்ட இல்லை, உங்களால் உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த உதவி சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்து பண விஷயமாக இருந்ததுன்னா கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய தொழில்கள் ஈடுபட்டுருக்கவாளுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழில் பண்ணிட்டுருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. காய்கறி சம்மந்தமான பிஸ்னஸ், அதே சமயம் மார்க்கெட்டில் நான் வந்து ஹோல்சேல் டீலராக இருந்துட்டுருக்கேன், இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன், இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிட்டுருக்கேன், அதே மாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுற, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் சிறக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி அன்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பரீட்சையும் மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லா பரீட்சையும் கேன்சல் பண்ணிட்டா, ஆனால் என் லைஃப்பில் இருக்கிற பரீட்சையை யாருமே கேன்சல் பண்ண முடியாத இருக்குது. சோதனை சோதனை சோதனை, இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி 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 வருவேல். இவா என்ன நினச்சிப்பாளோ, இவா என்ன நினச்சிப்பாளோ, இவா என்ன நினச்சிப்பாளோ, இப்படி எண்ணங்கள் என்ன நினைப்பாளோ அப்படிங்கிற சிந்தனையே பாருங்களேன், பெரிய பரீட்சை மாதிரியே இருந்துருக்கும். அதை விட்டுருங்க, யதார்த்தமாக சிந்திங்க, உங்களோட நிலையில் போங்க, நல்லதே நடக்கும். பெற்றவா சொல்லக்கூடிய விஷயத்தை கடைப்பிடிங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் கூட இருந்தால் போதுங்க, எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லுவாள். ஜோதிட ரீதியான விஷயங்கள், அதே மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்கள், அரசியல் ரீதியான விஷயங்கள்லாம் ஆர்வம் கொண்டு ஒவ்வொன்றா தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான சூக்ஷமத்தையும் வழியும் சொல்லிக் கொடுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பேன். மற்ற வேலைகள்லாம் கட்டு விடுங்க பாருங்க. அதனால் இது புதுசு கிடையாது, பழசு தான், எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஏன் இன்றைக்கி வருத்தப்படணும்? இதையும் மாறி சொல்ல நேரம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அன்பாக போய் பேசி பாருங்கள், அந்த விஷயத்தை அவங்க மறந்துடுவா. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய காரியங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். காலை வேலைகளில் வேலை ஓடாது, மத்தியான வேலைகளில் எல்லா வேலையும் வெறுவெறுன்னு சிறப்பாக போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்களில் இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். உழைச்சி எனக்கு ஊதியம் வரமாட்டேங்குது சார், எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேண் விரயங்கள், வேறு என்னங்க, ஏழரசனி இருக்குது, அப்போ விரயங்கள் ஆக தானே செய்யும். அது நல்ல காரியத்துக்காக விரயம் பண்ணிண்டா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள், படிப்பு, கல்யாணம், குழந்தை, இது போன்ற விஷயத்துக்காக நீங்கள் பண்ணி பாருங்கள், சுப செலவாக இந்த தினத்தில் மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி நேர்களே, நல்ல செயல்கள் புரியக்கூடிய அற்புதமான தினம். எப்போவுமே நல்ல செயலுக்கு ஒரு நல் விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்புறம் ஏன் கவலைப்படும், நான் நல்லது தான் செஞ்சுட்டுருக்கேன், நல்ல விஷயந்தான் வருங்கிறத ஆழ்ந்து இருந்து பாருங்கள், நிச்சயமான நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில சோதனைகள் இருக்கும், சாதனையும் படைப்பீங்க. எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் தானாக நிறைவேற்றி கொடுப்பார். அப்பப்போ சில விஷயங்கள் மனக்கவலைகள் இருந்துருக்கும். நீங்கள் 50% நல்லது, 50% எதிர்மறையாக இருக்குது, எதில் போய் நிற்க போகிறீங்க?
50% நல்லதெல்லாம் நிக்க போறேன்னு நினைச்சு பாருங்க. நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பரீட்சையில வெற்றி ஆவீங்க. விடாது உழைப்பு லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். மீன ராசிக்கு நன்னா இருக்குங்க. தனிப்பட்ட ஜாதகம் நன்னா இருந்தா நிச்சய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும். ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிராயச்சித்தங்களை செய்து கொண்டால் நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துடும். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு காயின் போட்டுக்கோங்க, லேசாக மஞ்சள் போட்டுக்கோங்க, வெற்றி வேர், இந்த வெற்றி வேரை எடுத்துக்கோங்க, அதுமாதிரி வெத்தலையை எடுத்துக்கோங்க. எதுக்காக இத்தனை விஷயங்கள் சொல்கிறோம், அதுலேயே பேர் இருக்குது, வெற்றி வேர். அந்த காரியத்தை வெற்றி தரக்கூடிய அற்புதமான வேர்னு சொல்லுவாங்க. வெற்றி இலை, அந்த காரியத்தை வெற்றி தரக்கூடிய அற்புதமான இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வெற்றி வேர், வெற்றிலை, அடுத்தப்போ காயின், ஒரு கிண்ணத்தில் பன்னீர், அந்த பன்னீரில் அந்த காயினை போட்டுக்கோங்க, லேசாக மஞ்சளை ரெண்டு போட்டுக்கோங்க, மஞ்சள் கொம்பு இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அடுத்தது அந்த அந்த பன்னீரில் பார்த்துட்டேன்னா அந்த வெற்றி வேரை போடுங்க, வெத்தலையை லேசாக தொடங்க. இந்த வெத்தலையோடைய நுனியை எப்போவுமே எடுப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வெத்தலை சாப்பிட்றவங்க கிட்ட கேட்டால் தெரியும், அந்த நுனியை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த வெற்றி வேரை உள்ளே வச்சுட்டு சந்தன குங்குமம் வெத்தலையின் நடுப்பகுதியில் வைங்க. மகாலட்சுமியும் குபேரரும் வேண்டுண்டே வைங்க, அந்த காசை எடுத்துக்கோங்க, குபேரருடைய நாமத்தை சொல்லி குபேராயனமாக குபேராயனமாகன்னு சொல்லி அதே காசை வச்சுக்கோங்க. அதில் நல்லா மடித்து சுவாமிகிட்ட வச்சு நல்லா வேண்டிண்டு, பகவானே எனக்கு தொழில் நன்னா நடக்கணும், பண வருமானம் கொடுக்கணும், இதனுடைய பெயர் வெற்றி வேர், இந்த வெற்றி வேர் எனக்குள்ள வெற்றியை தரணும், வெற்றிலை எனக்குள்ள வெற்றியை தரணும், நிறைய சம்பாத்திய யோகத்தை கொடுக்கணும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீண் விரயங்களாக இருந்தது இல்லையா, அதை தட்டி முறித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை வேண்டிண்டு தினம் எடுத்து வச்சுக்கோங்க. போகக்கூடிய காரியம் நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தில் வெற்றி பெறும். இந்திராட்சியை மனசில் நினச்சிக்கோங்க, வியாபாரங்கள் அனுகூல்யமாக கூடி வரும். அடுத்த நாள் என்ன பண்ணணும் சார், சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் அந்த வெத்தலையை ஒரு வேளை சாப்பிட்றவாளாக இருந்ததுன்னா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு போட்டுடலாம். அதே மாதிரி அந்த வெற்றி வேர் என்ன பண்ணுறது, திருப்பியும் அடுத்த நாள் பன்னீரில் போடலாம், அது சேதம் அடைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் செடிகளில் போட்டு அடுத்த நாள் சின்ன வெற்றி வேரை வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள், வெற்றி வேர், வெற்றிலை, பன்னீர், காயன், மஞ்சத்தூள் இதை போட்டு அந்த பன்னீரை எடுத்து வீடு முழுக்க தெளித்து விட்டுடலாம். மகாலட்சுமி அனுகிரகம் கொண்ட இந்த அற்புதமான மூலிகைகள் வெற்றியின் அடிப்படையாக இருப்பதால் வெற்றி நிச்சயம் உண்டு என்று சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது பெரும் பயனையும் பெரும் பலனையும் கொடுக்குறோம். வெத்தலையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆஞ்சநேயருக்கு போடக்கூடிய அற்புதமான மாலை, விநாயகருக்கு போடக்கூடிய அற்புதமான மாலை, இது போன்ற பல்வேறு ஆன்மீக சூக்ஷங்களை மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகம்.